வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண் மற்றும் நீர் ஆய்வுக்கூட செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக பயிற்சி பங்கேற்பாளர் செல்வி வி வித்யா அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருங்குடி மக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. புதிய தொழில்நுட்ப முறையில் வாழை சாகுபடி செய்து பயன்பெற்ற நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வேளாண்மையாளர் திரு எஸ் சத்யன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை குறித்து காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபானந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் குண்டுமல்லி. இன்றைய தகவல் நேரத்தில் வேளாண்மை தோட்டக்கலை பயிர்களில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்கள் பின்பற்றுவதால் நிறைந்த லாபமும் அதிக விளைச்சலும் பெறுகின்றார்கள். அந்த வகையில் புதிய தொழில்நுட்ப முறையில் வாழை சாகுபடி செய்து பயன்பெற்ற நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதி வேளாண்மையாளர் திரு எஸ் சத்யன் அவர்கள் தம்முடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, இப்போ எனக்கு இங்கே ஒரு 10-15 ஏக்கர் வந்து வாழை இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து பூவன், ரஸ்தாலி, கப்புரவள்ளி இந்த ரகங்கள்லாம் இப்போ வந்து பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் வந்து நம்ம கதலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லாமே வந்து வாய்க்கால் பாசனம், எல்லாமே கிடங்கு வெட்டி வந்து பாசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து ஈரப்பதம் இருக்கிறனால அது வந்து வடிகாலுக்கு கிடங்கு வெட்டி ஆக வேண்டிய சூழ்நிலை, அதனால் அது கிடங்கு வெட்டி நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டுருக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து வாழை கண்ணு நட்ட ஒரு 3 மாதத்தில் வந்து முதல் தீனி கொடுப்போங்க. அப்போ அந்த முதல் தீனி கொடுக்குற டைம்லேயே வந்து நுண்ணூட்ட கலவை, பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே கலந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுவோங்க. நாங்கள் வந்து நுண்ணூட்ட கலவைங்கும்போது இங்கே பக்கத்தில் வந்து கேவிகே இருக்குங்க. நான் வந்து நாமக்கல் கேவிகே, அங்கே கேவிகேயில் வந்து நாங்கள் வந்து நுண்ணூட்ட கலவை வந்து வாங்கிட்டு வந்து கூட வந்து இந்த ஆல்-19 மோனோகுரோட்டம் பாஸ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி, கார்பன்டாசியம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கூட வந்து நாங்கள் வந்து செடிக்கு வந்து ஸ்ப்ரே கொடுப்போங்க.
இந்த நுண்ணூட்ட கலவை வந்து நாங்கள் வந்து கொடுக்கறனால வந்து வந்து ஆரம்பத்துலேருந்து அது ஈனி மடிகிற வரைக்கும் வந்து அந்த இலையினுடைய பச்சைத்தன்மை வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்து இப்போ இலை வந்து பசுமையாகவே இருக்கும். வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு கருகள் வர்றதுலையோ ஒரு காய்ச்சல் இப்போ எங்களுக்கு இப்போ வாய்க்கால தண்ணி இல்லைங்க. இது மாதிரி டைமில் வந்து நுண்ணூட்ட கலவை நம்ம வந்து கொடுக்கும்போது வந்து அந்த இப்போ இலை வந்து பசுமையாகவே இருக்கும். வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த வந்து காய்ச்சல் கொடுக்காது, கிடுகன்னு வந்து காய்ச்சல் கொடுக்காது. நார்மலாக வந்து மூணாவது மாதம் கொடுக்குற தீனி வந்து இந்த 17-17 காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுப்பங்க, கூட டிஏபி, கூட சல்ஃபர் வந்து பெண்டர்நோட் சல்ஃபர் ஒரு 20 கிராம் அது மாதிரி வந்து கலந்து கொடுப்பங்க. அஞ்சாவது மாதம் கொடுக்குறது வந்து இது வந்து ஃபஸ்ட் தீனி கொடுக்கும்போது ஒரு 300 கிராம் கொடுப்பங்க. அடுத்த தீனி ரெண்டாவது தீனி வந்து அஞ்சாவது மாதம் கொடுக்கறது வந்து ஒரு 400 கிராம் வந்து கொடுப்பங்க. மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து போன வருஷம் வரைக்கும் கதலிக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒசூர் மட்டும்தான் மார்க்கெட்டிங்கு. மற்றபடிக்கு ஒசூர், கிருஷ்ணகிரி இந்த ஏரியா தாங்க. மற்ற கோயம்புத்தூரில் கொஞ்சம் அழியுது. வந்து மீதி வந்து ஃபுல்லாக வந்து கதலியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேரளா தான் எடுத்துகிட்டு போகிறோங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் திரு எஸ் சத்யன் அவர்களை 0-49-89-57-54-66 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை குறித்து காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபானந்தினி அவர்கள் தரும் தகவல்கள். நாட்டுக்கோழி வளர்க்கும் போது அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 பருவமாக வந்து பிரிச்சுக்கிறோம். என்னென்னா நாட்டுக்கோழிகளை வந்து முதல் வாரத்திலிருந்து 8வது வாரம் வரை, அதாவது முதல் 2 மாதங்களுக்கு அதனை நாட்டுக்கோழி குஞ்சு தீவனம் கொடுத்து வளர்க்க வேண்டும். அவ்வாறு நாட்டுக்கோழி குஞ்சு தீவனம் கொடுத்து வளர்க்கும் போது அது சிறு வயதிலிருந்தே சரியான முறையில் நாம் தீவனம் கொடுத்து வளர்க்கும் பொழுது அதனுடைய உடல் எடை அதிகரிப்பதுடன் பிற்காலத்தில் அது முட்டையிடும் பருவம் நெருங்கும் பொழுது முட்டை உற்பத்தியும் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. எனவே முதல் 8 வாரத்தில், அதாவது முதல் 2 மாதங்கள் நாம் கோழி குஞ்சு தீவனம் கொடுத்து வளர்க்க வேண்டும். இப்பொழுது அந்த கோழி குஞ்சு தீவனம் எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். முதலில் எந்த கலப்பு தீவனம் தயாரிப்பதாக இருந்தாலும் அதற்கு தேவைப்படுகின்ற மூலப்பொருட்கள் என்று பார்த்தால் எரிசக்தி மிக்க மூலப்பொருட்கள் என்று கூறுவார்கள். அதாவது நாம் பயன்படுத்தும் தானியங்கள், மக்காச்சோளம், கம்பு, சிறுதானியங்களான கேழ்விறகு போன்ற சோளம், எந்த தானியங்களாக இருந்தாலும் அது எரிசக்தியை கொடுக்கும். அந்த வகை எரிசக்தி கொடுக்கின்ற தானிய வகைகளை இந்த குஞ்சு தீவனம் தயாரிப்பதற்கு நாம் ஒரு 60 கிலோ 100 கிலோ கலப்பு தீவனம் தயாரிப்பது என்றால் ஒரு 60 கிலோ எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் புரதச்சத்து கொடுப்பதற்காக புண்ணாக்கு வகைகளான சோயா, சூரியகாந்தி புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு போன்ற எந்த பிண்ணாக்கு வகைகள் இருந்தாலும் அவற்றை நாம் ஒரு 25% எடுத்துக்கொள்ள வேண்டும். கோழிகள் கருவாடு போன்ற விலங்கின புரதத்தையும் எடுத்துக்கொள்ளும். அதனால் நாம் கருவாடு போன்ற விலங்கின புரதத்தை 10% அளவுக்கு நாம் இந்த கலப்பு தீவனம் தயாரிப்பதற்காக சேர்த்து கொள்ளலாம். மற்றும் தவிடு போன்ற தவிடு வகைகளை, அதாவது அரிசி தவிடோ இல்லை கோதுமை தவிடோ எந்த தவிடாக இருந்தாலும் அதை நாம் ஒரு 5 கிலோ அளவுக்கு இந்த குஞ்சு தீவனம் தயாரிப்பதற்காக சேர்த்து கொள்ளலாம். இவ்வாறு கலந்து தயாரிக்கப்பட்ட கலப்பு தீவனத்துடன் தாது உப்பு, அதாவது கோழிகளுக்கென்றே தாது உப்பு கலவை கடைகளில் மருந்தகங்களில் கிடைக்கின்றன. அந்த வகையான கோழிகளுக்கான தாது உப்பு கலவையை 100 கிலோ கலப்பு தீவனம் தயாரிப்பதற்கு 2 கிலோ என்று கலந்து கொள்ள வேண்டும். மேலும் உப்பு நாம் தினமும் நமது சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்கின்ற அயோடின் கலந்த உப்பை ஒரு 500 கிராம், அதாவது 100 கிலோ கலப்பு தீவனம் தயாரிப்பதற்கு 500 கிராம் என்ற அளவில் சேர்த்து கொண்டு இந்த அனைத்து பொருட்களையும் நாம் அரைத்து கொள்ள வேண்டும். அந்த தீவனத்தை நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்து வந்தோமானால் முதல் 8 வாரத்தில் அந்த கோழி குஞ்சுக்கு என்ன ஊட்டச்சத்து வேண்டுமோ அதை இந்த தீவனம் கொடுக்கும். அப்பொழுது அந்த கோழியினுடைய உடல் வளர்ச்சியும் மிகவும் நன்றாக இருக்கும். இது முதல் 2 மாதத்திற்கான உணவு முறை. இப்பொழுது அடுத்து 3வது மாதத்திலிருந்து அது முட்டையிடும் பருவம் வரை நாம் கொடுக்கக்கூடிய தீவனத்தை வந்து வளர்க்கோழி தீவனம் என்று கூறுவோம்.
இந்த வளர்க்கோணி தீவனத்தை தயாரிப்பதற்கு நாம் முன்னே கூறியவாறு தானிய வகை மூலப்பொருட்களை இப்பொழுது ஒரு 50 கிலோ எடுத்துக்கொள்ள வேண்டும். 100 கிலோ வளர்க்கோழி தீவனம் தயாரிக்க வேண்டும் என்றால் இந்த தானிய வகை மூலப்பொருட்களை 50 கிலோ எடுத்துக்கொள்ள வேண்டும். தாவர வகை புரதமான அதாவது புண்ணாக்கு வகைகளை நாம் ஒரு 25 கிலோ எடுத்துக்கொள்ளலாம் 100 கிலோ தயாரிப்பதற்கு. இது தவிர தவிடு வகைகளை ஒரு 25 கிலோ எடுத்துக்கொள்ளலாம். மேலும் தாது உப்பு மேலே கூறியவாறு தாது உப்பு ஒரு 2 கிலோ மற்றும் உப்பு ஒரு 500 கிராம் என்ற விதத்தில் நாம் கலந்து வளர்க்கோழி தீவனத்தை வந்து தயாரித்துக்கொள்ளலாம். இதுவே முட்டைக்கோழி அது முட்டையிடற பருவத்துக்கு வந்தவுடன் நாம் கொடுக்க வேண்டிய தீவனம் முட்டைக்கோழி தீவனம். இந்த முட்டைக்கோழி தீவனம் தயாரிக்கும் பொழுது தானிய வகைகளை நாம் ஒரு 55 கிலோ எடுத்துக்கொள்ளலாம். புரதங்கள் அதாவது பிண்ணாக்கு வகைகளை ஒரு 25 கிலோ எடுத்துக்கொள்ளலாம். இது தவிர அந்த தவிடு வகைகளை நாம் ஒரு 5 கிலோ இல்லைன்னா 7 கிலோ வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். இந்த முட்டையிடும் பருவத்தில் முட்டை வந்து தோல் முட்டையாக இடாமல் அந்த முட்டை ஓடு நன்றாக வர வேண்டும் என்றால் நாம் சுண்ணாம்பு அல்லது கிளிஞ்சர்கள் என்று சொல்கின்ற ஷெல்கிரிட் என்று சொல்லுவார்கள் அந்த ஷெல்கிரிட்டை வந்து நாம் ஒரு 5% அளவுக்கு தீவனத்தில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். சுண்ணாம்பு சேர்க்காமல் நாம் கலப்பு தீவனம் தயாரித்து முட்டையிடும் கோழிகளுக்கு கொடுத்தால் அந்த முட்டை அந்த கோழிகளானது தோல் முட்டையாகத்தான் இடும். அந்த தோல் முட்டையிடும் பிரச்சனையை தவிர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக தீவன வகை சுண்ணாம்பு அல்லது கிளிஞ்சல்கள் என்று சொல்கின்ற ஷெல்கிரிட் இதனை 100 கிலோ தயாரிக்கும் போது 5 கிலோ என்ற அளவில் கண்டிப்பாக சேர்த்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் கோழிகளில் என்ன பருவத்தில் இருக்கின்றது அதற்கு என்ன ஊட்டச்சத்து தேவைப்படும் என்று சரியான தீவன கலவையை தயாரித்து கொடுப்பதன் மூலம் நாம் நினைக்கும் வளர்ச்சியை கோழிகளில் அடையலாம். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஏ ரூபானந்தினி அவர்களை 044-27-26-40-19 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் குண்டுமல்லியின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நல்ல வடிகால் வசதியுடைய வளமான செம்மண் நிலங்கள் சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது. குண்டுமல்லி அதிக மழையை தாங்கி வளரக்கூடிய ஒரு வெப்பமண்டல பயிராகும். பயிரிட ஏற்ற பருவம் ஜூன் மற்றும் நவம்பர். நீர் நிர்வாகம். செடிகள் வேர் பிடித்து நன்கு வளரும் வரை வாரத்திற்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை. மல்லிகை செடி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பூக்க ஆரம்பிக்கும். செடிகள் நட்ட முதல் ஆண்டிலேயே பூக்க ஆரம்பிக்கும். இரண்டாம் ஆண்டிலிருந்துதான் சீரான விளைச்சல் இருக்கும். நன்கு வளர்ந்த மொட்டுக்களை அதிகாலையில் பறித்துவிட வேண்டும். மகசூல் ஹெக்டருக்கு 8750 கிலோ பூ கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வேளாண்மை தோட்டக்கலை பயிர்களில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. மேற்பரப்பு பாசன முறையில் பாத்திகள் மூலம் நீர் பாசனம் மேற்கொள்வதால் பாசன நீர் அதிக அளவில் விரயமாகின்றது. மேலும் அதிக அளவு பாசன நீரால் எவ்வித உயர் விளைச்சலும் கிடைப்பதில்லை. தற்போதுள்ள சூழ்நிலையில் பாசன நீர் பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கன நீர்ப்பாசன முறைகளை கையாள்வது மிகவும் அவசியமாகின்றது. சொட்டு நீர் மூலம் உரம் அளிக்கும் போது நீரும் உரமும் செடிகளின் வேர்பாகத்திற்கு நேரடியாக சென்றடைகின்றன. இதனால் பயிர்கள் வேர்களின் மூலம் தேவையான சத்துக்களை எளிதாக எடுத்துக்கொள்கின்றன. இதன் மூலம் பயிருக்கு தேவைப்படும் உரத்தையும் நீரையும் துல்லியமாக கணக்கிட்டு அளிக்க முடியும். இம்முறையில் நீர் சேமிப்புடன் நேரம் பணியாளர் சக்தி போன்றவை பெருமளவில் குறைக்கப்படுகின்றது. நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதத்தில் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. 8/3/2017 புதன்கிழமையன்று கரும்பில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம் குறித்த பயிற்சியும், 13/3/2017 திங்கட்கிழமையன்று சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்தல் மற்றும் பராமரித்தல் குறித்த பயிற்சியும், 15/3/2017 புதன்கிழமையன்று மஞ்சளில் நவீன சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும் நடைபெறவுள்ளன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: தலைவர் மற்றும் இணைப்பேராசிரியர், வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகம், நாமக்கல், 6370002. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்
0408626 3645 2666 50 விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், அச்எப்சிஎல்லின் பரௌனி மற்றும் பிபிஎஃப்சிஎல்லின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் தேனியில் 1780 ரூபாயிலிருந்து 1860 ரூபாய்க்கும் சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் 3300 ரூபாயிலிருந்து 3400 ரூபாய்க்கும் திருமங்கலத்தில் 2700 ரூபாயிலிருந்து 3200 ரூபாய்க்கும் மக்காசோளம் இதர ரகம் அன்னூரில் 1500 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும் அரியலூரில் 1569 ரூபாயிலிருந்து 1613 ரூபாய்க்கும் நெல் ஏடிடி 36 அம்மூரில் 1549 ரூபாயிலிருந்து 1737 ரூபாய்க்கும் வேலூரில் 1700 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய்க்கும் புளி தர்மபுரியில் 3800 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய்க்கும் பாப்பாரப்பட்டியில் 3800 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்கும் மணிலா விதை திருவண்ணாமலையில் 3624 ரூபாயிலிருந்து 4457 ரூபாய்க்கும் கள்ளக்குறிச்சியில் 5903 ரூபாயிலிருந்து 7875 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேலூர் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும் அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும் தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும் கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு 1 8 ரூபாய்க்கும் புதினா கட்டு 1 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 160 ரூபாய்க்கும் மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும் முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும் செண்டுமல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கும் வாடாமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும் துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும் சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும் அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும் சாமந்தி 1 கிலோ 140 ரூபாய்க்கும் காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 20.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 42.2% காற்றின் வேகம் மணிக்கு 5.3 கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 10.6% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 345.6 கலோரி/சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 976.1 ஹெக்டோபாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில்
தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். மீன் வளர்ப்பு வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழிலாகும். இன்றைய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன் வளர்ப்பு மண் மற்றும் நீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முறையாக செயல்படுத்தப்படுகிறது. அவ்வகையில் மண் மற்றும் நீர் ஆய்வுக்கூட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக பயிற்சி பங்கேற்பாளர் செல்வி வி வித்யா அவர்கள். தண்ணியில வந்து பிஹெச் பாக்குறோம் சார். இதுங்களா? ஆமா சார். அப்படி என்னங்கம்மா? இறால் வளர்ப்புக்கா மீன் வளர்ப்புக்கா? ரெண்டுக்குமே பார்க்கலாம் சார். அவங்க தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஆமா சார். நீங்க என்ன பாக்குறீங்க அதுல? இதுல வந்து உப்புனுடைய அளவு பாக்க, கார அமில தன்மை பாக்குறோம் சார் தண்ணியில வந்து. சரிங்க. எவ்வளவு இருக்கு அப்படினு? ஆக்சுவலா இப்ப நமக்கு வந்து ரெடிமேடாவே கிட் இருக்குது தண்ணியில வந்து கார அமில தன்மை எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு. இப்போ ஒரு குளத்தில் மீன் வளர்க்குது அப்படின்னா அந்த அந்த தண்ணியில் உள்ள எல்லா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணியில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, எவ்வளோ அமோனியா இருக்குது, அதை பற்றி எல்லாமே படிக்கிறது சுற்றுச்சூழல் சார். இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிறத எல்லாருமே பிடிச்சி பிடிச்சி அழிச்சிடுறாங்க. இப்போ மீன் வளம் வந்து கடலில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதனால தான் எல்லாருமே இப்போ வந்து குறைஞ்சிட்டு வர்றதுனால தான் நம்ம வந்து வளர்த்து சாப்பிடுன்ற ஒரு இதுக்கு வந்திருக்கோம் இப்போது. அதனால தான் மீன்களை வந்து இப்போ எல்லோரும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் நன்னீர் மீன் மீன்களை மட்டும் வளர்க்காமல் கடல் மீன்களையும் வளர்த்து மக்கள் வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து நம்ம வளர்க்க முடியுமா? கடல்லே வந்து நம்ம ஒரு கேஜ் மாதிரி இங்கே போட்டிருக்காங்க இல்லைங்களா, கேஜ் மாதிரி போட்டு அதுலேயே வளர்க்கலாம். கடல் மீன்களை நம்ம வளர்த்தும் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். கடல் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் நம்ம ஒரு கேஜ் மாதிரி, அதாவது கூண்டு முறை வளர்ப்பில் நம்ம வளர்த்து குறிப்பிட்ட மீன்களை வளர்த்து அதுக்கு நம்ம தீவனம் கொடுத்து கடல்லே வருங்கால சந்ததிக்கு பாத்தீங்கன்னா அந்த மீன்களோட என்ன மீனே தெரியாத அளவுக்கு போயிரும். அதனால இந்த மாதிரி வளர்த்து நம்ம இனமே வந்து அழிஞ்சு நன்னீர் வளர்ப்பு உங்களுடைய மையம், உங்களுடைய பணி, இந்த மையத்தினுடைய பணி. ஒரு மண் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு எவ்வளோ கட்டணம் வாங்குறீங்கம்மா? ஒரு சாம்பிளுக்கு வந்து 300 வாங்குறாங்க. சரிங்கம்மா. எந்த அளவுக்கு மண் எடுத்துகிட்டு வரணுங்க உங்ககிட்ட? அந்த மண்ணில் நான் வந்து ஒரு குட்டை அமைக்க போகிறேன், உங்ககிட்ட வரோம், எவ்வளோ மண் எடுத்துகிட்டு வரணும்? நார்மலாக ஒரு கவரில் எடுத்துகிட்டு வந்தால் போதும் கொஞ்சமாக. தண்ணீர் தண்ணீர் வந்து எல்லாரும் நார்மலாக ஃபார்மர்ஸ் வந்து பாட்டிலில் எடுத்துகிட்டு வருவாங்க. சரிங்க. நம்ம நார்மலாக தண்ணி. நீங்கள் எவ்வளோ நாளில் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் கொடுப்பீங்க? நீங்கள் எவ்வளோ நாளில் அதுக்கு சரி சரியில்லைன்றத வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணுவீங்க? காலையில் கொடுத்தாங்கன்னா ஈவினிங் நம்ம கொடுத்துடலாம் சார். குறைபாடுகள் உள்ளதுன்னு சொன்னா நீங்க அந்த ஸ்பாட்ல போய் செக் பண்ணுவீங்களா? இப்போ வந்துட்டு ஒரு 2 மாசம் ஒரு குட்டையில மீன் வளர்த்துட்டு இருக்கிறாரு, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய நீரினுடைய தன்மை, நிலத்தினுடைய தன்மை, இது போய் பரிசோதிப்பீங்களா? ஸ்பாட்லயும் பார்ப்போம் சார்.
இது வந்து ஃபார்மர் வந்து டெஸ்டிங்காக அவங்களுடைய தண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த தண்ணியில் வந்து எவ்வளோ பிஹெச் இருக்குது, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, அதெல்லாமே இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபார்மர் எடுத்துகிட்டு வந்த தண்ணியில் நம்ம எவ்வளோ வந்து ஆக்சிஜன் பிஹெச் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தண்ணி வந்து அவங்க மீன் வளர்த்த தண்ணி, அந்த தண்ணியில் எவ்வளோ காராமிலத்தன்மை ஆக்சிஜன் எல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். இந்த தண்ணியை ஒரு சின்ன பீக்கரில் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு 5 ml வாட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 5 ml வாட்டரை இன்னொரு சின்ன டியூப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கடையிலே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் கிட் அப்படின்னு சொல்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதிலே அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எப்பப்போ என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அளவு வந்து நம்ம இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் ஷீட் வந்து கூட கொடுத்துருப்பாங்க. அந்த 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 ஷீட்டில் உள்ள கலருக்கு ஏற்ற மாதிரி இதோடைய கலர் மாறுச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ அளவுங்கிறத நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 சொட்டு விடணும். இந்த சொல்யூஷன் இதிலிருந்து நம்ம எடுத்திருக்க இந்த சாம்பிளில் விடணும். 5 drops ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஒரு 5 minutes அப்புறம் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் சீட் வச்சு நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த கலரில் உள்ள இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச், அதாவது இந்த ஃபார்மர் கொடுத்த இந்த தண்ணியில் எவ்வளோ பிஹெச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.6 அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த கலரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த கலர் சொல்யூஷனும் ரெஃபரன்ஸ் கிட்டையும் வச்சு நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா 7.6 இருக்குது. மீன் வளர்ப்புக்கு உகந்த பிஹெச், அதாவது கார அமிலத்தன்மை அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 7 to 8.5 வரைக்கும் இருக்கலாம் சார். அப்போது இதோடைய அளவு வந்து 7.6. அப்போ இந்த ஃபார்மர் கொடுத்த தண்ணியில் கார அமிலத்தன்மை வந்து மீன் வளர்ப்புக்கு உகந்ததாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து இந்த தண்ணியில் எவ்வளோ என்னென்ன நுண்ணுயிரிகள் இருக்குது, அதாவது தாவர மற்றும் விலங்கு மிதவ நுண்ணுயிரிகள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இந்த மைக்ரோஸ்கோப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன தாவர மற்றும் விலங்கு மிதவை நுண்ணுயிரிகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த விலங்கு நுண்ணுயிரிகள் இருக்கிறது வந்து மீன்களுக்கு உணவாக இருக்கும். இது எந்த அளவுக்கு நம்ம தண்ணியில் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு மீன்களோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு செல்வி வி வித்யா அவர்களை 9788854380 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1801551 தொடர்பு கொள்ளவும். 6/3/2017 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, பண்ணைக்குட்டையில் இறால் வளர்த்து பயனடைந்த தஞ்சாவூர் மாவட்டம் புதூர் கிராம வேளாண்மையாளர் திரு மானல் பரமசிவம் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் நாற்பயிரான சணல். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வான் கோழிக்கேற்ற தீவன முறைகளும் அவற்றை தயாரித்தலும் குறித்து கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.